அவசரில் ஒருவன் யோகானன் அவருக்கு கிட்டே அடிக்கடி இருந்தவர். Thank you.
ஓப்பனாக சொல்லியிருக்கிறார். சோ யோகானந்தன் அவர் ஒளியிலே இருக்கிறார், மறைவு ஒன்றுமில்லை, ஒரு மறைவும் இல்லை, ஒளியிலே ஜெபிக்கிறார். இருளும் அவருக்கு ஒளியாய் இருக்கிறது. இது நாங்கள் அவரிடத்திலே கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. மறைவான காரியங்கள் அதிவேந்த தேவனிடத்திலே இல்லை. இந்த மெசேஜ் செய்தியை யோகானன் சொல்றான், அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற செய்தியாக இருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியம் உள்ளதென்று சொல்லியும் அவரோட ஐக்கியமாயிருக்கிறோம் என்று சொல்லி இருளிலே நடக்கிறவர்களாக, நடக்கிறது என்றால் எப்பொழுது ஞாபகம் வாழ்கிறது, இருளிலே ஜீவித்தால் இருளிலே வாழ்கிறவர்களாக இருந்தால் நடந்தும் உண்மையின்படி வாழாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். இது இந்த செய்தி மேலே இருந்து பிறந்த தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் ஆடுகள் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி. நாங்கள் ஒளியிலே நாளாந்தம் வாழவிட்டால் பொய் சொல்லுகிறோமாம். அவரோட ஐக்கியம் ஐக்கியத்துக்காக அழைக்கப்பட்டோம். பவுல் யோகானனை போல முகத்தை பார்த்து யேசுவின் பக்கத்தில் இருந்த காக்கையில் யோகானன் முன்னரை வருஷம் ஏறக்கூடிய அவரோடு இருந்து அவர் வாயினாலே கேட்டான், தொட்டான், நோக்கி பார்த்தான் எல்லாம். பவுல் எழுதுகிறான், நம்முடைய மகனோடு ஐக்கியமாயிருக்க இயேசு கிறிஸ்துவோடு அழைத்த யாவை உண்மையுள்ளவர். 2 கொரிந்தியர் 1:9. ஆனால் யோகானன் எழுதுகிறான், நம்முடைய ஐக்கியம் அறிவேந்த தேவன் டேடியோடு அவருடைய மகனாகிய யேசுவோடு மிச்சாயம் இருக்கிறது.
I will take John. Now, தேவன் வெளிச்சத்திலே வாழ்கிறாரும் இந்த ஊரில் இருளும் அவருக்குள்ள இல்லை. தேசத்தின் அளவை பார். இஸ்ரேல்
பெரிய தேசத்தின் தேவையில்லை. உலகமும் அதன் தேசங்களும் அதன் கொடிகளும் எல்லாம் அவருடையது. Yeshua would have, you can talk anywhere.
கீழத்தனம். You can talk. எதுவும் பேசலாம். கல்விகள் கலாம். கூட்ட நேரம், குளிக்கும் நேரம், சமைக்கும் நேரம். நேத்தர கொள்ள போன நேரம், எழுந்த நேரம், தெருவில் நடந்து போகும் நேரம், இதில் தொடர்ந்து என்ன இருக்கிறோமோ எனக்கு தெரியாது. இந்த ஐக்கியம் ஐக்கியம் வைக்கக்கூடியவர்கள் முதலில் யோகானன் புத்தகத்தை எடுக்கோ. You must always see the context. யாரோட பேசுறார்? நீங்கள் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். என்னமொரு மொழிபெயர்ப்பு, அன்பாக இருந்தால் என்ன செய்வார்களாம்? கட்டளைகளுக்கு அன்பாக இருக்கிறவர்கள் கீழ்ப்படிவார்களாம். They love to obey. ஏசோவிலே அன்பாக இருந்தால் அவருக்கு கீழ்ப்படிய விருப்பமாயிருக்கும் இல்லையா? அன்பாய் இருந்தால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் அன்பினாலே. 16வது வார்த்தை, நான் அடியை கேட்டுக்கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி உண்மையின் ஆவி வேறொரு தன்னோட உண்மையின் ஆவி உண்மையின் மனுஷன் யேசுவா உண்மையின் ஆவி அவரும் அதிவேந்த தேவனும் மகனும் உயிர்த்தெழுந்த மகன் ஒரே ஆவி தேவன் உண்மையான தேவன் ஒரே தேவன் ஆவியாயிருக்கிறார் உண்மையில் ஆவி. What's the problem? No problem. மேற்க நாடுகள் தேவையில்லாதது எல்லாம் எழுதி கிறிஸ்தவர்கள் என்கிற ஜனம் குழப்பப்பட்டார்கள் என்று வரை தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. நான் உங்களை திக்கற்றவர்களாக பெற்றார் இல்லாத அநாதை பிள்ளைகளாக விடமாட்டேன்.
பேசவாடியால் எல்லாமே பேசினார். கொஞ்ச நாட்களில் உலகம் என்னை பார்க்காது. நீங்களும் என்னை பார்ப்பீர்கள். நான் வாழ்கிறபடியால் நீங்களும் வாழுவீர்கள். நான் என் அடியிலும் நீங்கள் என்னிலும், நான் உங்களிலும் இருக்கிறதை அவருக்குள்ள அடி அவர் எங்களுக்குள்ளோ வந்தார். யாரோட வருகிறார்? டாடியோடு. ரெண்டு பேரும் பெரிய மாட்டார்கள். டாடியும் மகனும் என் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை கீழ்படுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் அவன் மேல் என் டாடி அன்பாயிருப்பார். நானும் அவர் மேல் அன்பாக இருந்து அவனுக்கு என்னை வழிபடுத்துவேன். யூதாசாலால ஸ்காரியோத் கேட்டான், ஏனங்களுக்கு வழிபடுத்துவீர் உம்மை? உலகத்துக்கு இல்லாமல் மறுபடியும் ஒருவன் என்னில் அன்பாக இருந்தால் அவனின் வார்த்தைகளை கீழ்படிவான். கட்டளைகளுக்கு அவனின் எந்த அடி அன்பாயிருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனுக்குள்ளே குடியிருப்போம். இவையாவும் கோரப்பட்டதை யோவான் கேட்டு அதை நாங்கள் வாசிக்கிறோம். எங்கே இருந்தெல்லாம் பேச இருக்கிறார்கள்? யேசுவை பாருங்க. நடித்து பங்கு பெற்ற ஒரு மனுஷன்
ஆசைகளை மேலே அவரே பாப்பம். அதாவது சீஷர்கள் கண்ட அதே யேசுவா மனுஷராகி இருந்த பொழுதும் உயிர்த்தெழுதல் மேல பணம் இந்த உடுப்புகளோட அல்ல, ராஜாதே ராஜனாக எருசலேம் பெய்களுக்கு இது தெரியும், அநேகர் குறித்தவர்களுக்கு தெரியாது. அநேகமாக பெரும்பாலவன் எருசலேமிலே வந்து ராஜ்யத்தை அரசாங்கத்தை நிலைநாட்ட போகிறார். யாருக்காக வருகிறார்? எப்படிப்பட்ட மனுஷர்கள்? அவர் வருகைக்காக வாஞ்சையோடு காத்திருக்கிறவர்கள். எபிரேயர் 9:28 போட்டுக்கு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்பொழுது அனை பேர் பெரும்பாலான போதையர்களின் செய்தி என்ன? 3வது உலக மகாயுத்தம் எப்படியும் தொடங்கலாம் என்ற நேரம். மூன்று பேர்
தற்கொலை குச்சருக்கு பாட்டு செத்து போனார்கள். பூமியை இருளும் ஜனங்களை காரிருளும் மூடும்.
கட்டதானே தேவனால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், கட்டளைகள், செய்திகள் இயேசுவின் மூலம் களவாடப்பட்டது. ஓராளும் தங்களுக்கு தங்களுக்கு அந்த ஆக்களை சேர்த்து கொள்ள அந்த ஊழியத்தின் தங்கட பேரை வைத்துக் கொண்டார்கள். இயேசு ரட்சிக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு சந்திக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு விடுதலையாக்கிறார், இயேசு குணமாக்கிறார். இப்படி ஆய் அவர் கொண்டு வந்த செய்திய சொல்லுவோம், விடாதே பேய். அது சும்மா வாழ்க்கை அல்ல, ராஜ்யத்தின் வாழ்க்கை. யார் ராஜ்யத்தின் வாழ்க்கை எங்கே வாழலாம்? அவராலே பிறந்தவர்கள், வார்த்தையாலே பிறந்தவர்கள். ஒன்று பேதா ஒன்று 23, அவர்கள் உலகத்தார் அல்ல. 14, 16, 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
அந்த வாழ்க்கையை வாழலாம். அதுவும் அவர்களது சாய்ஸ். சரி, மறுபடியும் பிறந்தார்கள். ராஜ்யத்தின் வாழ்க்கை நிபந்தனை யேசுவா போட்டிருக்கிறார். நாளாந்தம் ஒருவன் எனக்கு பின்னால் வர விரும்பினால் தன்னைத்தானே மறுத்து தன் மரத்தை எடுத்துக்கொண்டு எனக்கு பின்னால் ஒவ்வொரு நாளிலும் வர கடவன். இதுக்கு பார்த்தான் பெயர் யேசுவா சொன்ன மத்தியாக கவர்மைகள் 7:13-14 வழி. கசம் யேசுவை விட அம்மாவை கூட நேசிக்க முடியாது, அப்பாவை கூட நேசிக்க முடியாது, புருஷனை மனைவியை நேசிக்க முடியாது, அவரை விட பிள்ளைகளை நேசிக்க முடியாது. இதுக்குத்தான பேர் இடுக்கமான வழி. ஆமா, அச்சா அச்சா அச்சா.
kingdom life so tough. Yeah. உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. உலகம் ஒரு வழியிலே போகிறது. ராஜ்யத்தின் வாழ்க்கை மற்ற வழியிலே போகிறது. நாளாந்தம் வெளிச்சமாகிய அவரது வார்த்தை அவரே ஒளி. அந்த வார்த்தைகளை கீழ்படிந்து நாளாந்தம் வாழ்கிறவர்கள் டேடியோடும் மகனோடும் ஐக்கியம். அவர்களுக்கு ஜபம் வேலை உண்டு உண்டு இல்லை. இருந்தா விளையாட்டை சொல்லவில்லை. ரெண்டு மூன்று பேர் ஐந்தாறு பேர் ஜபிப்பற விளையாட்டு சொல்லவில்லை. புத்திமதிகள் உண்மை கட்டளைகள் கற்பித்தல்கள் வார்த்தை நீதி ஆலோசனை ஒழுங்குகள் நியாயங்கள் விதிகள் இவைகள் எல்லாம் செய்துதான் அவற்றுக்கு கீழ்படிந்து நாளாந்தம் வாழாதவர்கள் அதி உயர்ந்தவனோடும் மகன் யேசுவோடும் ஐக்கியம் வைக்க முடியாது. கேட்க மாட்டார். அவர் குடியிருக்க பதினாலு இருபத்தி மூன்றுல வாரது ஐக்கியப்பட ஏன் அவர்களுக்கு குடியிருக்க இடமே இல்லையா? பெய்களுக்கு தன் இடமே இல்லை. ஆரியாவுக்கு உள்ள பூந்தர வேண்டும் என்று பார்க்கிற உடல் இல்லாத ஆக்கள் டாடிக்கு மகனுக்கு மூடல் அவர்களுக்கு கட்டாயம் ஒரு மனுஷன் மனுஷக்குள்ளே குடியிருக்க வேண்டும் என்று இல்லை.
சார்ந்தவர்கள் நடிமானும் அப்படிப்பட்டவர்கள் தாங்கள் உலகத்திலே செய்கொண்டு மனுஷனோ மனுஷியோ மறுபடியுமாக பழைய வாழ்க்கைக்கு திரும்பினால் எப்பொழுதும் வந்த பிரகாரம் குடியிருப்பார்கள் என்று நினைக்க கூடாது. அவரை மறுதளித்தால் யேசுவை அவர் எங்களை மறுதளிப்பார். கீழ்படியாமல் விலகினாக்கள் உலகத்துக்குள்ளே மறுபடியும் போய் புதைந்தாக்கள் அவருக்கு பிரியமா இருக்குமா? இதெல்லாம் பைத்தியகாரத்தனமாக இந்தியா, ஸ்ரீலங்கா, அமெரிக்கா போதகர்கள் வஞ்சிக்கப்பட்டவர்கள் ஜனங்களை பிரியப்படுத்த பணாசை பிடித்தவர்களாய் அவர்களுக்கு விருப்பமானதை சொல்லுவார்கள். அப்பதானே அங்கே போகாமல் சசுவாதையும் காணிக்கையும் போடுவான். வெளிச்சத்திலே வாழ்வது அவரது வார்த்தையின் வெளிச்சத்திலே நாளாந்தம் வாழ்வது. வெளிச்சமுள்ள வாழ்க்கை மாயமாலம் இல்லை, ஒழிப்பு மறைப்பு இல்லை, பொய்கள் இல்லை, சுத்தமாத்த இல்லை, இருக்கிறதை இல்லை என்றும் இல்லாத இதை இருக்கிறது என்று சொல்லும் வாழ்க்கை அல்ல. வெளிச்சத்திலே வாழ்வது கூட்டி குறைச்சி சொல்றதல்ல, உண்மையிலே நடக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வெளிச்சத்திலே வாழ்ந்து நரியோடும் மானோடும் ஐக்கியப்பட்டிருக்கிறார்கள். நாளாந்தம் அவர்களுக்கு தெரியும் யேசுவா இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. யோகானன் 15:5. யேசுவா இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய காரியங்களை இந்த உலகத்தின் காரியங்கள் நோ, அவருடைய வல்லமை அவருடைய வழி நடத்துதல் ஒன்றுமே இல்லாமல் அவர் இல்லாமல் செய்ய முடியாது. வெளிச்சத்திலே வாழ்வது
சுவாவம் கரெக்ட், அதுதான் வெளிச்சத்திலேயே வாழ்வது. என்னை பின்பற்றுகிறவன் என்னை வார்த்தையை இருளிலே வாழாமல் வாழ்க்கையின் ஒளியை அடைந்திருப்பார். அவர் முன்னால நடந்து போக சீஷர்கள் மாதிரி நாங்க பின்னால போகிறார். Now we can see him. Now கல்படியவர்களுக்கு உள்ளே வந்தார். அவரும் டாடியும் ஒரே அவையாக. இப்ப நான் சொல்ற இந்த வார்த்தைகள் 100ல் 98-9 பேருக்கு உள்ள போகாது. ஏன் என்று சொல்லுகிறேன், மூன்றாம் ஆளுங்கிற அந்த ஆவி அவர்களை விடாது. ரெண்டு ரகையும் மகனையும் டடியையும் மறைத்து போட்டு
எத்தனை நடப்பது? அவரது வார்த்தையிலே கட்டடங்களிலே ஆலோசனையிலே கேள்படிதேன். நானும் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் டேடியோடும் மகனோடும் ஐக்கியம். நீ இன்றைவரை யாரோடு ஐக்கியப்படுறாய்? உன் இருதயத்தின் யோசனைகளோடு. அதுதான் உன் தேவன், அதுதான் இந்த உலக வாழ்க்கை. உலக வாழ்க்கை அதுதான். தெளிவாக போல் எபேசியர் 2 போட்டிருக்கிறான், மனசும் யோசனைகளும் இந்த மாமிசம் இந்த உடல் இச்சை தேவைகளை நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்தோம். எங்கள் யோசனைகளுக்குள்ளே வந்து பூந்து உடல் இல்லாதாக்கள் எங்களை வழிநடத்தினார்கள். ஆகாயத்து அந்தகார பிரபு, ஐயோ எத்தனை பேருக்கு விளக்கம். எத்தனை பேருக்கு? ரெண்டு பேரை மேலிருந்து புதிய பரப்பு நிபத் அனுபவிக்காதவர்கள் வெளிச்சத்திலே வாழ முடியாது. அப்படி முதல்ல வெளிச்சம் உள்ளவர் வேணுமே. வெளிச்சம் அது யாச்சுவோ அவரது வாழ்க்கை எங்க கொண்டை தொங்கல்ல வச்சிருக்கு. கிறிஸ்தவம், கிறிஸ்டியானிட்டி தங்களுக்கு கணக்க தெரியுமண்டு வேத வாக்கியங்களை விட்டு விலகி தங்களுக்கு தேவையான போதனையை பிடித்து கொண்டார்கள். நைசியா தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்கள் எல்லாருக்கும் அல்ல. அவர்கள் கேட்டாங்க, ஏன் அவங்களோட ஊமையிலே பேசுறீர் எந்த நேரமும்? அவர் சொன்னார், ராஜ்யத்தின் ராஜ்யங்களை அறிய உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு அல்ல. இருந்து பேசினார், நடந்து பேசுறார். நன்றாக பார். அதிகுயர்ந்தவனை நேரக்கம் அவர் சொன்ன வார்த்தைகளில் நரிமானம் ஞாபகம் முட்டி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிச்சத்திலே நடப்பது, வெளிச்சத்திலே வாழ்வது, அவர் வார்த்தையிலே வாழ்வது, அவர் ஆலோசனையிலே வாழ்வது. நாளும் திறந்த மனதோடு வாழ்வது வெளிச்ச வாழ்க்கை. அங்கே புறங்கூறுதல் இல்லை, ஆவலாதி இல்லை, பெருமை பேச்சு இல்லை.
மறுபடியும் பறந்து சொல்லுகிறாய். தேவது குடும்பத்தில் பிறந்த ஒரு சகோதரனை பகைத்தால் இன்றுவரை இருளுக்குள்ளே ஜீவிக்கிறாய். 1 யோவான் 2
குடும்பத்திலே வாழ்வது இயேசுவின் வாழ்க்கையை பின்பற்றி வாழ்வது. முதலாவது, அவர் தேவனுடைய மகன். நீ கிறிஸ்தவர் என்று சொன்னால் காணாது, மேலே இருந்த பிறந்தாய. அவர் உண்மை உள்ளவர், எல்லாம் உண்மை. நீ வெளிச்சத்திலே வாழ்கிற என்று சொன்னால் உண்மையை பிடித்து கொண்டு நாளாந்தம் வாழ வேண்டும். வீட்டிலே, பணியிலே, எல்லா நேரத்தும் உண்மை. உனக்கு தெரியுமே என் கூட்டத்தை வச்சிருக்கிறான்னு, தெரியாதா? இப்படிப்பட்டார்கள் டிமிக்கப்படுறாங்க, தங்களை தாங்களே வஞ்சித்து கேட்கிறவர்களையும் வஞ்சிக்கிறார்கள். 2 Timothy 3:6-7. They are deceiving themselves and at the same time deceiving others. இப்ப நடந்து கொண்டிருக்க எனக்கு வாரது செலவழ இவங்களை ரோட்ல கண்டி நான் வந்து உட்கார போறேன். உண்ட கூட்டத்துக்குள்ள நீ பேசு, பேசுகளியே பேசு, நான் வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். பாபம் என்ன பேச போறாய்? பயப்படாத, செய்ய மாட்டேன். சில வேளை வாரதான் சொல்லாம கொள்ளாம ரெண்டு பேரு கூட்டிட்டு போய் குழப்ப குமார் கள்ள குமார் பொய் குமார் பெருமை குமார் சகாயம் ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டு இப்ப என்ன வார்த்தையை கேட்கிறார்கள்? கிறிஸ்டியன் செத்தபின் மோட்சம் அவளுக்கு என்ன ராஜ்யம்? உனக்கு தெரியாது. இன்னும் ஒரு காரியம் வாரது, பெரிய கூட்டமும் ஆர்கனைஸ் பண்ண வேண்டும். முத்தவழியில வெபர் ஸ்டேடியம், இந்த பாரூருள்ள இருந்து வெளியே போன குட்டி ராஜாக்கள் வந்து உங்களோட சாட்சி வேறொன்னு கேட்க கூடாது. சாட்சி எப்படி உனக்கு இந்த கூட்டத்துக்குள்ள வந்தது? எப்படி உன் வாழ்க்கை மாறியது? எல்லா ஜனத்துக்கும் 5000 10000 தரங்கள் சொல்ல பாப்பம். ஏன் போனாய்? யாரிடத்திலே கற்றுக்கொண்டாய் சொல்லுவியா? வாஷ்ரூமு கூட வேணும், வயிறு குழம்பு. கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச பேரை ஏமாத்தலாம், எல்லா நாளும் எல்லாரையும் ஏமாற்ற முடியாது.
செய். ஜனங்களை வசனமினால் பேசி. அப்பா, வஞ்சிக்கிறார்கள் இவர்கள். ஊழியை செய்வது யேசுவுக்கு அல்ல, வயிற்றுக்கு. I gave you that scripture. 16:18 எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிறுக்கு எங்க போட்டிருக்கிறார் என்று பாருங்க. பணத்துக்கு ஊழியம் செய்கிறார்கள். சோ யாராவது ரோட்டிலே கண்டா இன்னைக்கு அப்படியா வந்தது? என்னென்னால் கணக்க பேரை சந்திச்சு ஊழியத்தாரன் ஊழியத்தான். உங்களை போலெல்லாம் ஊழியக்காரர்கள் எனக்கு தேவை. ஊழியத்துக்கு அனுப்ப உன்ன போல ஆக்கி விடுவாய். நீ பே என்றால் தரப்பே ஆகுவாய். யார் அப்படி சொன்ன? ஏச்சுவா. கேட்டு கேட்டு தெரியற இவர்கள் வெளிச்சத்தை ஜெயிக்கிறார்களா? அவர்களும் இல்லை, அவர்களுக்கு கிளைகளும் இல்லை. தேவ கட்டடங்களுக்கு கீழ்படியாமல் வெளிச்சத்தில் நான் வாழ்கிறேன். நான் போதையர். சொத்த வாங்கியப்போ தெளிவாக எழுதியிருக்கிறான். நான் சொல்வதை தானியங்கள் உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பான். எல்லாரும் பாருங்க. அவரது வாழ்க்கையை பின்பற்றுகிறவர்கள் வெளிச்சத்திலே வாழ்கிறார்கள். இயேசுவின்படி நடந்தார் தாழ்மையோடு. தாழ்மையோடு அவருக்கு பின்னால போறார்கள். வெளிச்சத்திலே நடக்கிறேன் என்று சொல்றார்கள். தாழ்மையிலே நடக்க வேண்டும், உண்மையிலே நடக்க வேண்டும். யேசுவா முடிவரை கீழ்ப்படி உள்ளவராய் தனியின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து நடந்தார். யோவானன் 15 8-10. சோ யேசுவுக்கு பின்னால போகிறவர்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நாளாந்தம் ஜீவிக்கப்படும். அப்படிப்பட்டவர்கள் வெளிச்சத்திலே ஜீவிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் ஐக்கியம் டேடியோடு மானோடு. அவர் கீழ்படிந்து டேடியோடு ஐக்கியமாய் டேடியின் அன்பிலே நிலைத்திருந்து எங்களுக்கு காண்பித்தார். சோ அவருக்கு பின்னால போறவர்கள் கீழ்ப்படி பொருள் ஜீவியம் கட்டளைகளுக்கு
ஆண்மையுள்ள ஜீவியம், அவரே போல உண்மையுள்ள ஜீவியம் எல்லா நேரத்திலும் உண்மை. பேங்க்ல கச்சேரியில கள்ளமா ஒண்ணு செய்யாது. எத்தனை பேர் பொடிபட்டிருக்கிறாங்க காணிதாரன் சொல்லி கள்ள உறுதி வச்சு கொடுத்து அம்பிட்டுட்டாங்க. இந்துக்கள் அறிந்தால் What a shame. இயேசுவின் பின்னால போறது வெளிச்சம். ஒருவன் என்னை பின்பற்றினால் இருளிலே வாழாமல் ஒளியிலே வாழ்வான், ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். இப்படிப்பட்டவர்கள் தான் டாடியோடும் மகனோடும் ஐக்கியம். என்னெல்லாம் சொல்லப்படுது, வெரி சிம்பிள். இயேசுவை இயேசுவை பின்பற்றுவது, உண்மையை பின்பற்றுவது, இயேசுவை பின்ன செல்வது, தாழ்மையிலே வாழ்வது, இயேசுவை பின்பற்றுவது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வது, இயேசுவை பின்பற்றுவது, ஒருவர் ஒருவன் நேசிப்பது. யார் சொன்னதே வழிகிட்டு போய் ஒரு கூட்டத்தை ஆரம்பிச்சிட்டு போட்டே ரெண்டு பாட்டை படிச்சு போட்டே ஒல்லாந்தர் காலத்தை ஒரு பிரசங்க ஒல்லாந்தர் காலம் ஒரு பிரசங்கத்தை இயேசு தந்துகிறார். நீ சொல்லி ஆக்களை வஞ்சிச்சு கூட ஒன்று இல்லை, பிச்சடுக்கிற மாதிரி எங்க இருந்து வந்து சொல்லாது வழிகிட்டு போனேன். அதைதான் முதலாவது சொல்லி நான் அவரோடு தண்ணி அவரோடு எவர் அவரை அவரை வந்து சந்தி பாபம் சாதியான வஞ்சிப்பான மனுஷர்கள் ஷர்ட்டும் ட்ரௌசரும் எண்ணி ஒரு ஆறு பேர் வெளிச்சமட்டால் என்னன்னு தெரியாது, வாழ்க்கை என்றால் என்னன்னு தெரியாது. யேசுவின் வாழ்க்கை இது என்ன ஐக்கியம்? தனியமானும் உள்ள வருவாங்களா? எப்படிப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு ஒன்றுமே தெரியாது. குருடன் குருடனுக்கு வழிகாட்டுறான், விழு விழுந்து போறாங்கள். காணாது நிக்கிறாங்களே தப்ப தப்பே. ஒராளுக்கு மேல ஒராள் விழுந்து இருக்க வேணும்.
கிழிஞ்சார கூட்டி வா. நானும் கேட்க போறேன், எனக்கு ரூல் எந்த கிடையாது. பிசாசுக்கு என்ன வெக்கம்? வார்த்தைக்கு கீழ்படிந்து நடப்பது, வெளிச்சத்திலே வாழ்வது, இயேசுவை போல தாழ்மையாகி ஜீவிப்பது, வெளிச்சத்திலே வாழ்வது, கட்டளைகளுக்கு கீழ்படிந்து இயேசுவ அன்பிலே நரி அன்பு நிலைத்திருப்பது போல நாங்கள் ஜீவித்தால் வெளிச்சத்திலே வாழுகிறோம். தேவனால் பழுந்த பிள்ளைகளை நேசித்தால் வெளிச்சத்திலே வாழுகிறோம். நான் வெளிச்சத்திலே வாழ்கிறேன் என்று சொல்லியும் சகோதரியை பயங்கிறவன் இருளிலே வந்து கொண்டிருக்கிறான். எங்க கொண்டு போறான் என்று பாருங்கோ. யோகானன் ஒளி, அவரது மகன் ஒளி, அவரது வார்த்தைகள் சொற்கள் கட்டளைகள் ஒளி. நாங்க வெளிச்சத்திலே நாளாந்தம் வாழ வேண்டும் என்றால் அவர் கொடுத்த வார்த்தையிலே கீழ்படிந்து ஏற்றுக்கொண்டு அவர் சொன்ன வேலையை செய்ய வேண்டும். ராஜ்யத்தை அறிவிக்கப்படும். அதுதான் கட்டளை. அல்லது ஜனங்கள் விசுவாசிக்க முடியாது. They can't believe. What to believe? எங்களுடைய ஐக்கியம் அறிவேந்த தேவனோடும் மகனோடும் முதல்ல கீழ்படிந்து உள்ளே வர வேணுமே. 14:23 அது உனக்கு நடந்ததா? மூன்று கீழ்படி உண்டு. I don't know when I will teach that. Obedient life, மூன்று. ஒரு பகுதியினர் பயத்தினால் நடந்து போயிருவேன் கீழ்படுகிறார்கள். இரண்டாவது ஜனம் கடமைக்காக கீழ்படுகிறார்கள். அவர்கள் மேல் விழுந்த பொறுப்பு, உதாரணம் அவன் 100 அதிபதி வந்து சொன்னான், எனக்கு கீழே வேலையாக்கள் இருக்கிறாங்க, ஒருவனை வா கமியா அவன் மாற, ஒருவனை போ போறான் அதை செய்கிறான். இதுக்கு பேர் பொறுப்புணர்ச்சி, வேலையாக்களின் கீழ்ப்படிவு. இது ரெண்டாவது. மூன்றாவது கீழ்ப்படிவு என்ன தெரியுமா? அன்பினால
கதைய கேள்விப்படுவது. நீ கேள்விப்படிய விரும்புகிறாய் பிகாஸ் யூ லவ் டேடி அண்ட் லவ் யேஷுவா. அவரது கட்டளைகள் பாரமில்லை. அன்பனாலே கேள்விப்படுகிறவர்கள் இந்த மூன்றுக்குள்ள நீ அது. கத்தோலிக்க சபையில இருந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாக்களிலும் முழு பூசை காண்பாயாக. பையன் அம்மா கூட்டு கொட்டையா தம்பி கேட்க போவோம். சாமியார் வர முதல்ல சபை மண்டபத்துக்குள்ள இருக்கல சாமியார் வருவார். மணி அடிச்சு பையம் நரத்துக்கு போயிருவன். அது பாபம். அப்ப படிக்கலாமண்டு மூன்று விதமான கேள்படிவோ. அநேக பேருக்கு ஒன்று தெரியாது ஐக்கியப்படுது யாரோடு. நான் அறிய ஒரு இந்தியா போதகர் அமெரிக்கா கனடா பதினாலு 23 ஐக்கியப்படுறது நோ. அவர்களது வெள்ளக்காரனும் கருவலும் இந்திய சிலங்க ஒரு ஆளோட மூன்றாம் ஆள் என்ற ஒரு ஆவியோட அப்படி சொல்லவில்லை. யோகானன் நம்முடைய ஐக்கியம் டாடியோடும் பிதாவோடும் அவர் மகனோடும். கரவன் கள் கவையுள்ளவன் கள் Receive the blessing. யோகவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிச்சு பண்ணி உங்களோடு கிருபையாக இருப்பார்கள். யோகா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பீங்க. உங்களுக்கு சமாதானம் கொடுப்பார்கள். யோகாவின் பேரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதால் இடையிடையே மாயமானும் இடையிடையே சின்ன போய் ஏதாவது அப்படி பெருசா அந்த ஃபார்மல டேட்ட பார்த்து மாத்தி விடுறேன். இப்படிப்பட்ட இவருக்கும் நடிகம் தெரியாது மகனும் தெரியாது ஐக்கியம் அப்படி வாரு. God willing, we'll see tomorrow.